ஹாய் ஐஸ் வெல்கம் அண்ட் பேக் டு ட்ரெடிஷனல் டெக். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா அண்ணனை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நம்ம இளமலை நம்ம யாமினி சாரிஸ் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட என்னென்ன கலெக்ஷன் சொன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மெயினா வந்து ஃபியூட் சில்க்ல வேற வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் கேட்கறதோட வாங்க அண்ணன் கேட்கலாம். நான் வணக்கம். நம்ம கடை எங்க இருக்கு, பிளஸ் நம்ம கடையோட டீடைல்ஸ் எல்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம கடை பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளமலையில இருக்குங்கண்ணா. இளமலையில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 50 மீட்டர்ல கடை இருக்குங்கண்ணா. இளமலையில 50 மீட்டர் தான். ஆமாங்க. ஓகே, நம்ம கடையில என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க? ஆனா நம்ம கடையில பாத்தீங்கன்னா அதாவது லோ குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் பட்டு சேலையிலே இருக்குங்கண்ணா. பட்டு சேலையில பட்டு சேலையே இருக்கு. சரி ஓகேண்ணா. இப்ப இன்னொன்னு என்னன்னா ரேட் எல்லாம் உள்ள சொல்லிடுவீங்க. ஆமாங்கண்ணா. ஓகே, இப்ப நம்ம சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நம்ம சேனல்ல பாத்துட்டு வரவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம எல்லாமே ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோங்க. எல்லாமே ஆஃபர்ஸ். ஆமாங்கண்ணா. இல்ல வரும்போது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா 1000 ரூபாய்க்கு ஏதாவது சாரி தரேன் அப்படின்னு. ஆமாங்கண்ணா. அது 3 சாரி 1000 ரூபாய் கொடுத்துருக்குங்கண்ணா. 3 சீலை 1000 ரூபாய். சோ நல்லா நோட் பண்ணிக்காங்க. 3 சீலை வந்து 1000 ரூபாய் கொடுக்கலன்னா ஒரு சட்டை குடிச்சிட்டு நம்ம தாராளமா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கேளுங்க. சோ வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு போய் பாக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போற சாரி பாத்தீங்கன்னா பூந்தமிழ் பட்டு சரிங்கண்ணா. பூந்தமிழ் பட்டு. ஆமாங்கண்ணா. ஓகே. நான் இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே கிராண்டா இருக்கும்ண்ணா. என்ன மெட்டீரியல்னா? ஆனா இது வந்து சாஃப்ட் சில்க் மெட்டீரியல்ண்ணா. சாஃப்ட் சில்க். ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா முந்திக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கிராண்டா. பிளவுஸும் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்கோங்கண்ணா. கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். ஆமாங்கண்ணா. சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் டிசைன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மைனூட்டியே கொடுத்துருக்கோம். அதாவது விலை கம்மி பட்டுல 450 ரூபாய் சொல்றீங்க. 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோங்க. நம்ம வீடியோ வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல புரியும். ரெகுலரா எதுல நான் பாக்குறது? ரெகுலரா பாக்குன்னா நம்ம யாமினி சேனல்ல இருக்குண்ணா. ஷாப் நேம்லயே சேனல் வரும். ஷாப் நேம்லயே சேனல் நேம் இருக்கு. ஓகே. யாமினி சாரீஸ் இளமலைன்னு வீடியோ போட்டீங்கன்னாவே யூடியூப்லயே வந்துரும். இப்ப இந்த சாரி எல்லாம் நமக்கு வேணும் எப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த சாரி எல்லாம் வேணும்னா எனக்கு ஆஃபர்ல இந்த சாரி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்னா ஸ்கிரீன்ல ஓடுற நம்பருக்கு ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு போதுண்ணா. நம்ம பாக்க போற சாரி பாத்தீங்கன்னா மோனிகா காட்டன் சாரிங்கண்ணா. மோனிகா காட்டன். ஆமாங்கண்ணா. இது உங்களுக்கு த்ரெட் ஒர்க்ல வந்துருண்ணா. ஓகே. காட்டன் மிக்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா சாரி பயங்கர கிராண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா முந்தி ஒர்க்குங்கண்ணா. இது ஏதாவது எரிச்சல்லாம் ஏதாவது இருக்கும். அதெல்லாம் எதுவுமே வராதுண்ணா. சாரி சாஃப்டா தான் இருக்கும். மெட்டீரியல் வைஸ் காட்டன் சாரி தான். என்ன வாஷ் பண்ணலாம்? ஆனா இது பாத்தீங்கன்னா நார்மல் வாஷ் கூட பண்ணலாம்ண்ணா. நார்மல் வாஷ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஜக்கார்ட் பிளவுஸே கொடுத்துருக்கோம்ண்ணா. ஜக்கார்ட் பிளவுஸ். நீங்க அதர் சாப்பிட பாருங்க. இது 650 700 அந்த ரேஞ்சுங்கண்ணா. ஓகே. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆடிக்காக ஆஃபர் கொடுத்துருக்கோம்ண்ணா. ஆடியில பாத்தீங்கன்னா இளம்பிலேயே ஃபர்ஸ்டா ஆஃபர் கொடுத்துருக்க யாமினி சாரீஸ் தாங்கண்ணா. என்ன ரேட்னா இது? இதனோட ரேட் வெறும் 550 ரூபாய் மட்டும்தான். நல்லா சொல்றீங்க. இளம்பிலே நீங்க எல்லா கடையிலும் செக் பண்ணிட்டு மட்டும் வாங்கிக்கலாம். இதுல பாருங்க கலர் சீக்கிரம் பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர்ஸ் எல்லாம் இருக்குங்கண்ணா. இதெல்லாம் எத்தனை நாள்ல இந்த ஆஃபர்? இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த ஆடி வரைக்குமே இருக்குண்ணா. ஆடி ஃபுல்லாவே இருக்குங்க. ஆடி ஃபுல்லா ஆடி டெட் எண்ட் வரைக்கும் இருக்கு. கண்டிப்பாங்கண்ணா. சூப்பர்லாம். இளம்பிலேயே இது வரைக்கும் ஆடி ஆஃபர் யாரும் கொடுக்கல. நம்ம ஆடிக்கு முன்னாடியே ஆஃபர் கொடுத்துருவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே கொரியர் பண்றதுனால நம்மள்ட்ட சிங்கிள் சாரி எடுத்துக்கலாமா? ஒரு சாரினால ஆர்டர் பண்ணிக்கலாங்கண்ணா. ஒரு சாரியோட ஒரு சாரினால ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுல கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தா எல்லாரும் வந்து குவாலிட்டி செக் பண்ணி பாட்டு கடைக்கு தான் வந்து எடுக்கணும்பாங்க. ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி நம்ம கடைக்கு வந்து கூட எடுத்துக்கலாமா? ஆனா நம்ம கடைக்கு வந்து கூட நேர்ல கூட பாத்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த சாரியில உங்களுக்கு பிடிச்சாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடைக்கு வந்து கூட நேர்ல கூட எடுக்கலாம். கடைக்கு வந்து கூட எடுத்து கடைக்கு வந்து கூட எடுத்துக்கலாம். அது இல்லாம ஆன்லைன் பாக்குறப்ப உங்க போட்டோல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 1-2 பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே. அதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா நான் இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சாரி ஃபர்ஸ்ட் வாங்கி குவாலிட்டி செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணுங்க. எடுத்த உடனே 50-100 வாங்க வேண்டாம். வெறும்
நீங்க நம்ம கிட்ட ஒரு சாரி கூட வாங்கி செக் பண்ணி குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பாத்து. என்ன மெட்டீரியல்? ஆனா இது சாஃப்ட் சில்க்குங்க. சாஃப்ட் சில்க் இல்ல, சாஃப்ட் சில்க்லயே ஒரு சிலர் வந்து 2-3 ரகம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்ல மெயினா போயிட்டு இருக்குது இந்த ஐட்டம் தான அதிகமா போகுது. ஓகே, இதுதான் ட்ரெண்டிங் மாடல். நம்மகிட்ட இந்த ரீசெல்லர்ஸ் எல்லாம் இப்ப சாரி எடுக்கணும்னா எப்படின்னா, நம்ம கிட்ட ரீசெல்லர்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா வாட்ஸ்அப்ல போயிட்டு ஹாய் நோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு போதுன்னா ரீசெல்லர் நானு அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம்னா ரீசெல்லர் தனி இது இருக்கு. ஆமா, ரீசெல்லர் தனி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சாரி நம்ம மார்க்கெட்ல என்ன ரேட்னா போயிட்டு இருக்கு? மார்க்கெட் ரேட்னு பாத்தீங்கன்னா எலம்பிலேயே 850 ரூபா, 900 ரூபா, 2000 ரூபா, 1200 வரைக்கும் போயிட்டு இருக்கா. அந்த ரேட் போதும். ஆமா, இதே சேலை. ஏன் இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா யாமினி சேனல் யாமினிக்காகவே கொடுத்துருக்கேன். யாமினிக்காக கொடுத்துருக்கேன். அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேட்டுக்கு எங்க ஸ்டார் டீம் பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாரி வந்து கோபி தம்பி கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் பேசுவேன். ஏன்னா நான் வீடியோல பேசுறேன் இல்லையா, அப்புறம் வந்து ஏப்பா கொடுக்கலன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க கோபி தம்பி கிட்ட பேசிக்கலாம். சொல்லுங்க, இருக்கும் இருக்கும். நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 2 நிமிஷம் நடந்து வந்துடலாம். 2 நிமிஷம். ஆமாங்க, நம்ம பாத்தீங்கன்னா இளம்பிலேயே பாத்தீங்கன்னா மெயின் ஏரியால தான் இருக்கிறோம். மெயின் ஏரியா, மெயின் ஏரியா. அதாவது இளம்பிலேயே சர்ச் எங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 850 வித்துட்டு இருக்காங்க.
என்ன மெட்டீரியல்னா? இது சில்க் காட்டன் டைப்புங்கண்ணா. சில்க் காட்டன். ஆமாங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா அவைலபிள் காஸ்ட் நிறைய வச்சிருக்கோம். நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா 650 கொடுத்துருக்கோம், 650 கொடுத்துருக்கோம்ண்ணா. ஆமாங்கண்ணா. காமிக்கிறேன். இந்த சாரி வெறும் 999 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆடி ஆஃபர். நான் என்ன சொல்றீங்க நீங்க, இந்த சாரி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நான் உடனே புக் பண்ணிடுவேன். 999 ரூபாய். ஆமாங்கண்ணா, 999 ரூபா. ஒரு சாரி நீங்க எடுத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு 10 சாரி 20 சாரி வேணும்னாலும் செட் சாரி கொடுத்துடலாம். ஓகே, அதாவது செட் சாரி இல்லாம நம்ம ரேட்டே போட எல்லாமே செட் சாரி எடுத்தாலும் இதே ரேட் தானா? செட் சாரி எடுத்தாலும் இதே ரேட் தானா? நான் எனக்கு ஒரு 100 சீலை 300 சீலை வேணா ரெடி பண்ணி தருவீங்களா? 100% ரெடி பண்ணி, 1000 பீஸ் என்ன ரெடி பண்ணி கொடுப்பேன். எல்லாரும் சொல்றாங்க ரெடி பண்ண முடியும்னு, கடைசியா என்ன சொல்லிடுறாங்கன்னா அதுல இல்ல இதுல மட்டும் எடுங்க அப்படின்றாங்க. அது வந்து எல்லா கடையிலயும் வீடியோக்காக மட்டும் என்ன சொல்லிருப்பாங்கண்ணா. நம்ம வீடியோக்காக மட்டும் நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து நேச்சுரலா இருக்குது அப்படி சொல்றோம். நேச்சுரலா நம்மகிட்ட இருக்கு. 100% ஸ்டாக் ஏதா வச்சிருக்கீங்க? அண்ணா, நம்மகிட்ட ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா வார, அதாவது நீங்க சரி நீங்க கஸ்டமர் ஆகிய நீங்க அமௌண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அது ஒரு ஒரு அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பைசாவும் பாத்தீங்கன்னா நான் போய் தறிக்காரருக்கு சேர்த்துணும். சரி, அதாவது நெசவாளருக்கு நான் சம்பளம் கொடுத்தாதான் அவங்க வாங்கிட்டு போய் சந்தோஷத்தாலவே பண்ண முடியுங்கண்ணா. அந்த அளவு டெய்லியுமே 100% டெய்லியுமே நானே பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இல்ல. ஆனா சாரி அளவு குப்பையோட கிடக்குது. அதாவது நீங்க ஒரு ஒரு நீங்க ஒரு ரூபாயும் இது பாருங்க, சாரி பாத்தீங்கன்னா கடல் மாதிரி கொட்டி கிடக்குதுண்ணா. நம்ம இங்க டெய்லி வந்துகிட்டே இருப்பாங்களா? ஆனா தறிக்காரர் டெய்லி வந்துட்டே தானே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த சாரி எடுத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சாரி அமௌண்ட் யாருக்கு போகுது? தறிக்காரர் நெசவாளர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 ரூபாயும் ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியமானது. ஆமாங்கண்ணா, அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம குடுக்கற காசுல வச்சுதான் அவங்க வந்து எல்லாமே செலவு பண்ணி மார்க்கெட் எல்லாம் போய் செலவு பண்ணுவாங்கண்ணா. ரேட் ரொம்ப கம்மி தான். கண்டிப்பா ரொம்ப நான் என்ன பண்றேன், நானே உடனே தறிக்காரு கொடுத்துருவேன்ண்ணா. கூலி நமக்கு எவ்வளவு மார்ஜின் இருக்கும் கரெக்டா உண்மை சொல்லுங்க. மார்ஜின் பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் மார்ஜின்னா 400 சரிங்கன்னா 10 ரூபீஸ் அவ்வளவுதான் மார்ஜின். ஒரு 10 ரூபாவது எப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் இளம்பிலேயே யாருமே இந்த ரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது டெய்லி எவ்வளவு சேர்னா நம்மகிட்ட மூவ் ஆகும். 20 ரூபாய் எப்படி பண்ண முடியும்? நான் நம்ம 2000 சேலை இருக்குதுண்ணா ஒரு நாளைக்கு. இந்த நாளைக்கு 2000 போதும். அதுல எடுத்த தறிக்கா கூலி கொடுக்கணும் மெயின். அதாவது தறி வந்து ஓட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே பேமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்மள நம்பிதான் தறி ஓட்டிட்டு இருக்காங்க நெசவாளர் எல்லாமே. அதனால வெறும் 10 ரூபாய் அவ்வளவுதாங்கண்ணா. நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா கோட்டஞ்சில கோர்வை பாடுறேன்னா, கோட்டஞ்சில கோர்வை பாடு. ஆமா, நான் உப்புடா காட்டன் சாரி பேரு. உப்புடா காட்டன். உப்புடா காட்டன்ண்ணா. இந்த சாரி கொஞ்சம் அதிகமா சேல்ஸ் ஆகும் நம்ம. ஆமாங்கண்ணா, இது சாரி பாத்தீங்கன்னா காட்டன்ல பாத்தீங்கன்னா அதிக சேல்ஸ்ண்ணா. எப்படி இருக்குன்னா ஒரு சைடு பெரிய பாடு கொடுத்துருக்கோம், ஒரு சைடு சின்ன பாடுறேன்னா.
என்னன்னா சூரத் சரி வாரணாசி சரி எல்லாம் நிறைய இளமையில சேல் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு. அந்த துணி தண்ணியில போட்டா சாணி துணி மாதிரி ஆயிரும். அப்படியா? 100% நீங்க நம்பி வாங்கிட்டு கண்டுபிடிக்கிறது. ஆனா அது துணி பாக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஆனா நேர்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாரியே எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஐட்டம்னா என்னன்னா நம்ம ஐட்டம் ஒரிஜினல் தறியில் ஓட்டுறதுன்னா 100% குவாலிட்டியான சாரிதான் உற்பத்தியே பண்றோம். உங்களுக்குமே தெரியாம ஏதோ ஒரு டேமேஜ் வந்துருச்சு, அதாவது எடுத்துக்கலாமா? சப்போஸ் எங்களுக்கு எனக்கு தெரியாத எங்க டீமுக்கு தெரியாத ஏதாவது டேமேஜ் வந்துருச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் கூட கொடுத்துடலாங்கன்னா நான் பேமெண்ட் கூட ரிட்டர்ன் கொடுத்துருவேன். அப்படி இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சப்போஸ் தெரியாம ரிட்டர்ன் வந்தா கூட ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் மிஸ்டேக் வந்தா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. சாம்பிளுக்கு நான் சொல்றேன், இந்த சாரியில ஏதாவது உங்களுக்கு தெரியாம ரிட்டர்ன் எங்களுக்கு தெரியாம போட்டோம்னா கூட உங்களுக்கு அதுல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா தெரியாம ரிட்டர்ன் வந்துருச்சு, இது மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கூட மாத்திக்கலாம். மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. 100% 99% வரதுக்கு வாய்ப்பு இல்ல. 1% வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். மணிபுரி காட்டன் சாரி ஃபுல்லாவே கிராண்டா குடுத்துருக்கோங்கண்ணா. அந்த மாதிரி சாரியுடைய ஃபுல் லுக் பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தா கண்ணை பறிக்குங்கண்ணா. அந்த சாரி எல்லாம் சாரி பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னா ஃபுல்லாவே கிராண்டா இருக்கும். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா சோரம் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 2500 வருங்க. அவைலபிள் கலர்ஸ் நிறைய வச்சிருக்கோம். நான் சாம்பிள் கார்டு தான் காமிச்சிருக்கேன் பாருங்க, சூப்பரா இருக்கும் சாரி. உண்மையிலேயே வெறும் 800 தானா? வெறும் 800 தானா? நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா. அதாவது நம்ம சூரத்துல எல்லாம் போய் வாங்கினது விக்கிறது இல்லைங்க, நம்ம தறியில ஓட்டுறது மாதிரி தான் விக்கிறது. இது எல்லாமே நம்ம கிட்டே ரெடி ஆகும். நம்ம கிட்ட ரெடி ஆகிற சில மாதிரி தான் நான் விக்கிறது. ஏன்னா நான் வந்து சூரத்துல வாங்கினது கொடுத்துட்டு ஒரு சேரியெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருது. அதாவது மெயினா கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கரெக்டா இருந்தாதான் நமக்கு சேல்ஸ் அதிகம். கண்டிப்பாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சூரத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, வேற கடையில வாங்கினேன் நல்லா இல்ல சாணி துணியா இருக்குதுன்னு எங்கிட்ட கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சாணி துணியா? ஆமாங்கண்ணா. அந்த மாதிரி இருக்குதான், ரொம்ப மோசமா இருக்குதான். தண்ணியில போட்டு எடுத்தோம்னா ஆவாதுன்னு சிலியே. சான்சே இல்லைன்னா அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம டீம் கிட்ட கொடுத்து எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். இல்ல ப்ராப்பரா போறீங்களோ? 100% அப்படிதானே பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்ப இந்த சாரியில நம்பி ஒருத்தர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, என் அக்கா தங்கச்சி நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க, ஒருத்தர் வாங்குறாங்க. சாரி ஏதாவது ப்ராடக்ட் வச்சுன்னா எங்கிட்ட எப்படி வாங்குவாங்க? அக்கா தங்கச்சி ரெண்டு சாரி சும்மா மட்டும் கொடுக்க மாட்டீங்க. எல்லாத்துக்குமே ரேட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இளம்புலியில யாமினி சாரீஸ்ல வந்து பாருங்க, கூட்டத்தை பாருங்க, அதே மாதிரி நம்ம கிட்ட கொரியர் புக்கிங் பாருங்க. நமக்கு டைம் இல்ல, அந்த அளவுக்கு கொரியர் புக்கிங் இருக்கு. அதனால 2000+ போயிட்டு இருக்கு. நம்ம பாக்க போறோம் சரி, பிரைடல் ஆல் செல்ஃபுண்ணா? பிரைடல் ஆல் செல்ஃப். ஆமாண்ணா. ஓகே. இது ஷோரூம் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4000 வருங்கண்ணா. ஓகே. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 1500 மட்டும் தானா? நானா சொல்றீங்க? கோட்டஞ்சு போட்டு கொடுத்துருக்கணும். கோட்டஞ்சு பாருங்க, பார்டர் பாருங்க அப்படியே. இதெல்லாம் கோட்டஞ்சி பார்டர்னா 2500 வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நானே எடுத்திருக்கேன். நம்ம இளம்பிலேயே நீங்க எடுத்திருப்பீங்க? ஆமா, இளம்பிலே. நம்ம யாமினி ஷாப்ல பாத்தீங்கன்னா வெறும் 1500 கொடுத்துருக்கேன். யாருன்னு மேனுபேக்சர் நம்ம தான். எனக்கு
எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே தறியில இருந்து வந்த சாரினால கசங்கி இருக்குது பாருங்க, உங்களுக்கே தெரியுது. நீங்க வாஷ் பண்ணலாம், இதெல்லாம் வாஷ் பண்ணலீங்கன்னா இதெல்லாம் வெறும் 1500 கொடுத்துருக்கேன் பிரைடல்ல. இது வந்து டபுள் வார்ப் சாரிங்கண்ணா, டபுள் வார்ப்பு சாரி பார்த்தா கண்ணை பறிக்கணும். ஒரு கல்யாண விசேஷத்துக்குனா 2 லட்சம் 3 லட்சம் தானா பில்லு? அவ்வளவு சாரீஸ் நம்ம ஒரு சாரி எடுக்கலாம், 10 சாரி எடுக்கிறாங்க. இந்த மாதிரியா? 1 லட்சம் சாரி அவ்வளவு ரேட் இல்ல இல்ல, அப்படி ரேட்டுக்காக இல்ல, நம்ம கிட்ட 2 சாரி எடுக்கலாம்னு வராங்க. சென்னையில இருந்து வந்து கடையில வந்து பாக்குறாங்க, ஒரு சேலை எடுக்கலாம் தான் வந்த அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா 50 சேலை எடுக்கிறாங்க, ரேட்டு கம்மின்றதுனால. அதுக்கப்புறம் சாரி பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா நிக்கி கல்ராணி இன்ஸ்பைர்டுங்களா? நிக்கி கல்ராணி இன்ஸ்பைர்டுங்க. ஆமா, நான் செலிபிரிட்டி சாரீஸ் என்ன சொல்றீங்க, இந்த சாரி ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க, அப்படியே நீங்களே ஸ்டாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும். ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15000-20000 ரேட் வருங்கண்ணா. பியூர் சில்கா? ஆமா, நான் பியூர் சில்க். இதோட ரேட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாய். உண்மை சொல்லுங்கண்ணா, உண்மையாவே இந்த ரேட் தாங்கண்ணா. பாருங்கண்ணா, இந்த சாரி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதெல்லாமே வெறும் 2500 ரூபாய். சூப்பரா இருக்கு. இதுல ஒரு 2 பீஸ் ஓபன் பண்ணி கூட காமிக்கிறேங்கண்ணா. இந்த சாரி பாத்தீங்கன்னா சென்னையில 3500 ரூபான்னு பொட்டிக் ஷாப்ல வித்துட்டு இருக்காங்கண்ணா. பொட்டிக் ஷாப் பேர் சொல்லல, சென்னை பொட்டிக் ஷாப்ல 3000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கா. 3500 ரூபாய்ண்ணா நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க மார்ஜின் 1000 ரூபாய் வச்சு வித்துட்டு இருக்காங்கண்ணா. சாமி, இதுல இன்னொரு சாரி ஒன்னு ஓபன் பண்ணி, இன்னொரு சாரி ஓபன் பண்ற பாருங்கண்ணா. நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா 2வது கலர் நிக்கி கலரான இன்ஸ்பைர்ல மயில் கலர். மயில் கலர் இது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குண்ணா. பாருங்க, இன்ஸ்டாகிராம்லாம் நம்பர் ஒன் போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் சென்னையில வித்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாய் மட்டும் தான். கலர் பாருங்கண்ணா, சூப்பரான காம்பினேஷன், ட்ரிபிள் சேர் கலருங்கண்ணா. வெறும் 2500 ரூபாய் நம்ம குவாலிட்டி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. நம்ம பாத்தீங்கன்னா குபேரா சாப்ட் சில்க் பார்க்க போறோம்னா, அதாவது இதுல பாத்தீங்கன்னா சூரத்ல வாங்கிட்டு வந்த குபேரா சாரி கிடையாது. நான் தறியில போட்டு 10 சாரி நெஞ்சு கொடுத்துருக்கேன் நெஞ்சதா? ஆமாண்ணா, இது பாருங்க யாமினி பட்டு எல்லாம் இருக்குங்க. இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. தெரியும் பயப்படுறாங்க.
பியூர் ஷாப்ஸ், அதாவது குபேரா ஷாப்ஸ்ல பியூர்னா இதுதாங்கண்ணா. நீங்க பாத்திருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம், அது வந்து சைனிங் மட்டும் தான் இருக்கும், தண்ணியில போட்டு எடுத்தீங்கன்னா சாரி ஆகாது. நீங்க ஒரு சாரி வாங்கி வேர் பண்ணிட்டு குவாலிட்டி பிடிச்சா நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணலாம். இந்த நேரத்துக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துருந்தோம், எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா போதும். இல்லைங்க எனக்கு ஆன்லைன்ல நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா நம்ம இளமலை கடைக்கு வாங்க, சோ இளமலை கடைங்கிறது இளமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும், நம்ம டீம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் தெரியாதவங்க இளமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்கூல் எங்கன்னு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க, ஸ்கூல் வந்து பெரிய ஸ்கூல் தான், ஸ்கூலை ஒட்டியே வந்து பாத்தோம்னா நம்ம கடையுமே இருக்கு. சோ இங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள்னா சொல்லுங்க, புரோக்கர் நம்பி நிறைய பேர் போயிருக்காங்க, புரோக்கர்ஸ்ல வழியில ஆனா அங்க போய் டேமேஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நம்ம கிட்ட. அது மாதிரி எல்லாம் இஸ்யூ ஆச்சுன்னா அப்ப நம்ம பொறுப்பேற்க முடியாது. சோ நல்லா நோட் பண்ணிக்காங்க, வரும்போது மெயினா போன் பண்ணிட்டு வாங்க. எங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணா போதுன்னா எங்க கடையில வந்து பாத்துட்டு புடிச்சிட்டு எப்ப இருந்தாலும் கண்டிப்பா பிடிக்கும். ஓகே, சோ மெயினா அதாங்க இவர் சொல்றது என்னன்னா, மெயினா போன் பண்ணுவாங்க, புரோக்கர்ஸ் நம்பி ஏமாந்துடாதீங்க.